ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடை குக்கிங். நல்லா சுட சுட திக்காக மட்டன் குழம்பு வச்சு இந்த மலைக்கு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும்ல. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு கடாயை எடுத்துகிட்டு இந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து கொடுங்க. இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. இந்த சின்ன வெங்காயத்தை லைட்டாக வதக்கி கொடுங்க. இதை வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி மட்டும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். அதிக தக்காளி வேண்டாம், ஒரே ஒரு தக்காளியை, பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. விரல் சைஸ் இஞ்சி போட்டுக்கோங்க, அதே மாதிரி 4 பல்லு பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வணக்கி கொடுப்போம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக உருவி போட்ட கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்துட்டு இது நல்லா சுருண்டு வரணும். இந்த சமயத்தில் 1 பட்டை 1 ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் திருப்பியும் வணக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும், நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலாவை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். 3 ஸ்பூன் கறி மசாலா நான் இது கூட போடுறேங்க. இந்த கறி மசாலா ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். இந்த 3 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோங்க. இது டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தால் கூட பரவாயில்ல. வர மிளகாய்த்தூளை 1/2 ஸ்பூன் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு அதை சூடோடையே பெரட்டி கொடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம், இருந்தாலும் அதில் சூடு இருக்கும் இல்லைங்களா, அதோடையே அந்த மசாலா எல்லாமே பெரட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆற வைக்க போகிறோம். இது நல்லா ஆறி வரட்டும். இந்த வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிடும், இது நல்லா ஆறட்டும். இப்போது நம்ம மட்டன் வந்து அலசி வச்சுருக்கேங்க, மஞ்சத்தூள் போட்டுட்டு அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான 1/4 மூடி தேங்காவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தேங்காய் போதும். அதை மிக்சியில் போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லைங்களா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க, குக்கர்லேயே தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போது என்ன சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சோம்பு அது கூட சேர்த்துட்டு கறியை அப்படியே நீங்கள் அது கூட போடுங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி கொடுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ நீங்கள் மஞ்சத்தூள் போடல அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ கறி வந்து நல்லா உருண்டு வணங்கி வரணும். இது நம்ம நல்லா வணக்கிறப்போ அந்த கறியோட பச்சை வாசனை எல்லாம் ஃபுல்லாகவே போயிடுங்க. இது நல்லா வணங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை, கவுச்சி வாசனை எல்லாமே போயிடும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் திருப்பியும் வணக்கி கொடுங்க. கறி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக உருண்டு வரணும். அந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா வணங்கி வந்துடுச்சு இல்லையா. இந்த சமயத்தில் அதோடய ஆயிலெலாம் கூட பிரிஞ்சு வரும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அளவாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுக்கலாங்க. அதே மாதிரி மட்டன் குழம்புக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதனால் அளவாக தண்ணி சேர்த்துட்டு குக்கரை போட்டு மூடி வச்சுட்டு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு 2 விசில் வந்து நல்ல சிம்மில் வச்சுட்டு 2 விசில் விடுங்க. நான் ஏன் 2 விசில் சிம்மில் வச்சுட்டு விட சொல்கிறேன் அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே வெளியில் வந்துடுங்க. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம கறிக்கு ஊற்றின எண்ணெய் ரொம்ப ரொம்ப அளவு கம்மி தாங்க. இருந்தாலும் நம்ம 2 விசில் சிம்மில் வச்சு விடும்போது அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துடும். குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த சமயத்தில் தான் நம்ம தேங்காய் பாலை இது கூட ஊற்ற போகிறோங்க. தேங்காய் அரைச்சி அப்படியே கூட இதை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பழம் எடுத்து ஊற்றிருக்கேன். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி இருக்கும். இப்போது தேங்காய் பால் ஊற்றின உடனே 1 கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர்லேயே ஈஸியாக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை சுட சுட சாப்பாடு போட்டு இந்த மலைக்கு மட்டன் குழம்பு அது மேலே ஊற்றி சாப்பிட்டோம்னா அட்ட கசமாக இருக்குங்க. இந்த மட்டன் குழம்புக்கு வெங்காயம் வதக்கும்போது கறி குழம்பு மசாலா நம்ம சேர்த்தோம். அந்த மசாலா உங்களுக்கு வேணும், அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். பாருங்கள் மட்டன் எவ்வளோ பஞ்சு மாதிரி வெந்திருக்கு அப்படின்னு. இது கூட நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ண முட்டையை வச்சு சாப்பிட்டோன்னா பிரமாதமாக இருக்குங்க.
இந்த மட்டன் குழம்பு நல்ல சாஃப்டான இட்லிக்கும் நல்ல முருகலான தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும். எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். இந்த மலைக்கு நம்ம இது மாதிரி சுட சுட மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோட அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன், வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.